உலகத்தின் பார்வையிலிருந்து ஒதுங்கி விஞ்ஞானத்தின் விரல்கள் தொட முடியாத தொலைவில் அழகிய மலைகளின் நடுவே அடர்ந்த கானகத்தின் மத்தியில் நாகரிகம் நடைபழகத் தொடங்காத ஒரு கிராமத்தில் நடந்த கதை இது. மாமா இல்லடா கண்ணு, ரேஞ்சர் மாமா. ரேஞ்சர் மாமா, ரேஞ்சர் மாமா, ரேஞ்சர் மாமா. தலைவா, அந்த மிட்டாய் பொட்டலத்தை பிஸ்கட் பாக்கெட் எடுங்க. இப்ப சொல்லு, ரேஞ்சர் மாமா, ரேஞ்சர் மாமா, ரேஞ்சர் மாமா, ரேஞ்சர் மாமா. மீனாட்சி, அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா. அப்பா? நல்லா. தம்பி, உன் கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஓ, இருக்காங்களே. பெரிய அண்ணா காட்டுக்கு போயிருக்கு, நடு அண்ணா கூட போயிருக்கு, சின்ன அண்ணா மாடு மேய்க்க போயிருக்கு. மூணு அண்ணாங்களா? ஆமா. மூணு அக்கா கூட இருக்காங்களே. பெரிய அக்கா கல்யாணம் கட்டிட்டு போயிடுச்சு, நடு அக்கா நாத்தனார் போயிடுச்சு, சின்ன அக்கா மீன் பிடிக்க போயிடுச்சு. அடடே. அப்போ தம்பி தங்கச்சி எல்லாம் கூட இருக்கணுமா? இருக்கே. தம்பி தாவிட்டு இருக்கான், தங்கச்சி பாப்பா தொட்டில கிடக்கு. அஸ்திரானே. அப்பா வீட்ல, அம்மா வீட்ல, சத்தாப்பா புடிச்சிருச்சு. சரியான மகசூல். எல்லாரும் எடுத்துங்க, எல்லாரும் தருவேன். அஜிஜோ சண்டை போட்டு கூடாதுமா? எல்லாரும் கொடுப்போம்ல, பிஸ்கட் எடுத்துங்க. எல்லாரும் வச்சுக்கணும். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. கமான் எனக்கு ஓடுங்க. Bye. நீ போகலையாமா? நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் வருவ. நீ எப்ப என்ன நினைப்ப? பசிக்கிறப்ப நினைப்பேன். சரி, நீ நினைக்கிறப்பெல்லாம் நான் வருவேன். அம்மாட்டு கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லு. நீ நினைக்கிறப்ப நான் வரலன்னா அம்மா அவர் திறந்து பார்க்க சொல்லு. போயிட்டு மருந்து தாண்டி அழகு இந்த மாதிரி எதையோ தூக்குதே, அது கை வலிக்காதா? ரொம்ப தாண்டி அக்கறை இவளுக்கு மருந்து மேல. என்னல ரோசனை புட்டு தண்ணா பணம் கூட்ட தலையா 100 தண்டால எடுறான் எடுறான். வாங்கல இங்க ஐயா, பூ பாலை எல்லாம் தயார் பண்ணுங்கடா. சரிங்க ஐயா, போங்கடா. மருது கோபால் இப்படி வாங்க. இப்போ நான் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு பந்தயம் வைக்க போறேன். பூ வட்டத்துக்கு மத்தியில ஒரு தென்னம்பாளை இருக்கும். அந்த வட்டத்தில் இருக்கிற பூவை மிதிக்காம அந்த தென்னம்பாளை எடுக்கணும். ஆனா ஒருத்தனை ஒருத்தன் எடுக்க விடக்கூடாது. அப்படி எடுத்தவன் தான் ஜெயிச்சதான் அர்த்தம். என்ன தயாரா? உங்க கூட வா. ஏன் நான் தோத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? இல்லீங்க. அப்ப நீ தோத்துடுவேன்னு பயப்படுறியா? ஒரு மரியாதை தானுங்க. உங்களோட மோதுறதுனா ஒரு அந்தஸ்து வேணாங்களா? எங்க வாத்தியாரோட வேணா நீங்க மோதலாம். ஓஹோ, அந்தஸ்து தான் காரணமோ? பையன் நம்மளை மாட்டி விட்டு விட்டானே. வாத்தியாரையா, உங்களிடம் நிறைய அந்தஸ்து இருக்கிறது அல்லவா? அப்படின்னா வாங்க ஒரு கை பாத்துருவோம். ஒரு கை என்னங்க, ரெண்டு கைய பாத்துருவோம். நான் சொல்லி கொடுக்கறதோட சரிங்க, நம்ம பயல்கள்லயே ஏழுப்பட்டி கிராமத்திலயும் குஸ்தியில பெரிய ஆளுன்னு பேர் எடுத்தவன் நம்ம துரைதான். இளவட்ட கல்லுக்காரு பரம்பரை, அந்தஸ்துக்கு அந்தஸ்து, வயசுக்கு வயசு, மோதுங்க பாத்துருவோம். நீங்க கில்லாடிங்க, சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா தமாஷ் பண்ணிட்டீங்களே. என்ன வருது, கோயிலுக்கு போயிட்டு வரையா? ஆமாங்க, தினமும் தேக பயிற்சிக்கு அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருது வழக்கமுங்க. குட்டுப்பா. ஆமா, பாட்டி எங்க உள்ள இருக்காங்களா? ஆமாங்க, வாங்க. யார் வந்திருக்காங்க பாரு பாட்டியோ? யார் பாது? அடேடே, சேஞ்ச தம்பியா? வா வா. ஏ பாட்டி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம்ல? ஏன் என்ன தம்பி இது? முகத்துக்கு நேரா நின்னு பேச வசதியா இருக்கும்ல? அதுவா, வளர்ந்திருக்கலாம் தான், ஆனா தாத்தா இன்பிட்டு தானே இருப்பாரு. ஐயோ, சரி சரி, உள்ளவா. பாட்டி பாட்டி, எதுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல? நீங்க வா, நீ பேசாம உட்காரு, பேசாம உட்காரு. பாத்தியா, நீ கேட்ட மூலிகை எல்லாம் கொண்டு வந்திருக்க. பல்லார, பெருஞ்சோம்பு, அப்புறம் இந்த வாயில வந்த பேரு வராத பேரு அதெல்லாம் இருக்கு. முக்கியமா இந்த நாகராளி வேறுபடும் கேட்டே இல்ல, அதை கொண்டு வந்திருக்கான். அங்கதான் நிக்கிற பையன் குறும்பு குறும்பு. உனக்கு ரொம்ப புண்ணியமா போட்டும் ராசா. அதற்கிட்ட பாட்டி, இன்னைக்கு குஸ்தி போட்டில உன் பேரன் தூள் பறத்திட்டான். இதுல என்னைய ஆச்சரியம்? கொழிஞ்சிக்கார பரம்பரையே குஸ்தி போடுற பரம்பரை தான். கொழிஞ்சிக்காரன் பேரை சொன்னா ஏழுப்பட்டி கிராமமும் எந்திரிச்சு கை கட்டி நிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த இவன் அப்பனை ஒரு ஒத்தையான மடக்கிடுச்சு. தப்பிக்க நினைக்கல, தைரியமா எதிர்த்து நின்னு சண்டை போட்டான். காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் சுடுகாட்டுக்கே போயிட்டான். அவன் நினைப்பிலேயே என் மருமகளும் கண்ணை மூடிட்டா. அப்ப மருதுவுக்கு ஒரு வயசு. எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த தாயில பிள்ளையை வளர்த்துட்ட. என்ன பாட்டி இது? பாட்டி, ஆனால் நீ பெரிய கில்லாடி. உன் பேர தினமும் 4 பேரை முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வர வேண்டியது. நீ அவங்க கையுக்கு காலுக்கு மருந்து போட்டு போட வேண்டியது. வருமானத்திற்கு அருமையான வழியை தான் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். தேஞ்ச தம்பிக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். அண்ணே அண்ணே, பால்ண்ணே பால்ண்ணே. பால் பாத்திரத்தை அண்ணா தலைமாட்டில் வச்சிருக்கிறேன். காலையில வந்து ஊத்திட்டு போன அக்கா சொல்லி இருந்தது. அதான் இன்னைக்கு மூஞ்சில முடிச்சுட்ட. என்ன நடக்க போகுது தெரியலையே. பாத்திரத்தட என்ன இல்லை, இன்னைக்கு ஏதாவது எகடா வகடமா நடந்துச்சு. படவா பின்னி போடுவேன். பின்னி பின்னுவே. நீ பின்ன, நான் என்ன சடையா போட்டிருக்கிறேன்? பாலை ஊத்தி தொலை. 2 ஜாக்கெட்டு, 2 சட்டை, 1 வேட்டி, 2 துண்டு புடவை. 5 இருக்கான்னு பாரு. 1 2 3 5 இருக்குங்க. இதோட மொத்தம் 50 உருப்படி ஆச்சு. சாயங்காலம் நெல் வாங்கிக்க. போயிட்டு வரங்க. என்னங்க, நான் பண்ணாரியம்மா கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேங்க. அது சரி, கௌரி ஊட்டில இருந்து வரதா காகிதம் போட்டுருந்தாளே, அவளை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிய? துறைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போய் கூட்டியார சொல்லுங்க. அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த மருது பயில போய் சொல்லு. சரிங்க. இல்லை மருது, சந்தைக்கு போய் கரிம்பாய் கடையில காய்கறி கூட இறக்கிட்டு கையோட பணத்தை வாங்க. அப்படியே 4 ரோட்டுக்கு போய் கௌரிய கூட்டிட்டு வந்துரு. சரிங்கம்மா. சுடுவா போனோம். 10 மணி பஸ்ல வரதா கௌரி கடைதாசி எடுத்திருக்கா. சந்தையில நேரமாக்கிறதா? சரிங்கம்மா. கும்பிடுறங்க. யார் மூக்கேனா? வாப்பா வா வா. துரை துரை, இதோ வந்துட்டேன்பா. மூக்கே வந்திருக்கான். நிறைய வேலை கிடக்கு. ஏன்பா மூக்கையா, சாப்பிட்டியா? இல்லைங்க. துரை, மூக்கையனை கூட்டிட்டு போய் சோறு போட்டு கூட்டிட்டு வா. சரிப்பா, வா மூக்கையா. ஏண்டா சாராயத்தை குடிச்சிட்டு எங்க அப்பா சந்தன மரம் கடத்துறாருன்னு உளறிக்கிட்டு இருந்தியாம, ரேஞ்சர் கிட்ட தகவல் கொடுத்துருவேன்னு பேத்துனியாம, பேத்து விடுவேன் பேத்து உன்ன. சோறு போட்டது போதுமாடா? போதுங்க போதுங்க. நாங்க இப்படி ஒரு சோறு போட்டோங்கிறத யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? சத்தியமா சொல்ல மாட்டேங்க. ரேஞ்சர் கிட்ட போய் சொன்னாலும் சொல்லுடா நீ. சொல்ல மாட்டேங்க. பால்கார பனங்குட்ட தலைய மூஞ்சியில முடிச்ச பேத்து போட்டானுங்க. பேத்து குமரனுங்க. என்னப்பா மூக்கு எனக்கு சோறு போட்டீங்களா? மூக்கு பிடிக்க போட்டாமுங்க. நல்லா திருப்தியா போட்டீங்களாப்பா? போதும் போதுங்கிற அளவுக்கு போட்டாச்சுப்பா. அப்பா சோறு போட்ட விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா கோழி அடிச்சு போடுவோன்னு சொல்லிட்டேன்ப்பா. நல்லா உரைக்கும்படியா சொல்லிட்டேன்ப்பா. எப்போவாது பசிச்சா இந்த பக்கம் வா, கோழி அடிச்சு விருந்து வைக்க சொல்றேன். பருங்க ஐயா கிட்ட ஒண்ணு கேட்கலாங்களா? கேள்ற தொத்த போயில. ஐயா வீட்டுல சோறு சாப்பிடணும்னு நமக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. ஏன்ட்ட தொத்த போயில சாராய கடைக்கு போவியா? இல்லைங்க. ஆமாமுங்க. நேரம் வர்றப்போ உனக்கு நல்லா சோறு போட்டு கவனிச்சிடுறேன் என்ன கௌரி? இந்த ஒரு வருஷத்துல நீ என்னமா வளர்ந்துட்ட? நீயும் தான் வளர்ந்துருக்க. ஆமா ரேஞ்சர் ஐயா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. உன்னை பத்தி அடிக்கடி கேட்பாரு. ஊட்டியை நான் பார்த்தது இல்ல கௌரி. அத்தை வீட்டுல நம்ம வீடு மாதிரி எல்லா வசதியும் இருக்குமா? ஓ எஸ், அத்தை வீடு ஒரு பாஷ் பேங்க்லா. பியூட்டிஃபுல் கார்டன் அண்ட் an obedient gardener. Uncle is a millionaire and a guest owner. It's a lonely house. So always uncle is keeping a revolver with him for his safety purpose. For me, a separate room, well decorated. I am a very voracious reader. I like Gandhiji very much. இப்படி எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு போனா எனக்கு ஒண்ணும் புரியலையே கௌரி. I'm sorry. கான்வென்ட்ல எல்லார்கிட்டயும் அடிக்கடி இங்கிலீஷ்ல பேசுறதுனால அதே பழக்கத்துல சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்லட்டுமா? இங்கிலீஷ்லயா? இல்ல தமிழ்ல. வெரி டைட். நெய் ருசியை விட உங்க அத்தை கை ருசி அதிகப்படி கொண்டாடுற. என்ன இது திறக்கவே வரலையே? வருது, இதை கொஞ்சம் திறந்து கொடுப்பேன். Have this sweet, you will like it. Why are you so quiet? நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. ஆனா நீ பேசுறப்போ ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓ ஐ அம் சாரி. இந்த லட்டை சாப்பிடு. லட்டு பாட்டி முதலாளி மக உனக்காக கொடுத்துச்சு. Have this sweet, you like it. Why are you quiet? நீ இங்கிலீஷ்லயா பேசுற? உன் முதலாளி மக மட்டும்தான் பேசணுமா? அவ படிச்சுட்டு வந்து பேசுறா, நான் அத கேட்டுட்டு வந்து பேசுறேன். உன் பாட்டியோட ஞாபக சக்தியை பாத்தியா? அடேங்கப்பா, தூள் கிளப்பிட்ட பாட்டி. அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சாப்பிடு பாட்டி. அந்த கௌரி பொண்ணுக்கு தான் எவ்வளவு தங்கமான மனசு. ஏண்டா சத்தியமங்கலம் போனோம் மோட்டார் சைக்கிள் தொடச்சு வைங்கன்னு சொன்னேன், தொடச்சு வச்சியா? இல்லீங்க, வேலையா இருந்தேன். இது வேலை இல்லையா? தினமும் நான் தானுங்களே தொடச்சு வைக்கிறேன். தினமும் தான் திங்கிறமே, இன்னைக்கு திங்காம விட்டுருவியா? எனக்கு இருக்கிறது ரெண்டு கை தானுங்களே, ஒரே நேரத்துல நாலு வேலையை சொன்னா எப்படிங்க செய்ய முடியும்? எதுத்தானா பேசுறேன்? You still think he's a boy? He's an young man like you. எனக்கு தெரியும், நீ போ. If he slaps you back, what will happen to your respect? கௌரவத்தை காப்பாத்துறது எப்படி நீ எனக்கு நீ கத்து கொடுக்க வேணாம், தொடச்சு வைடா. வருது, இதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. அது சரி, தோத்து போன பைல்வான் மாதிரி துரை என்ன உள்ளார போயிட்டாரே, அப்படி இங்கிலீஷ்ல என்னதான் சொன்ன? ஓஹோ, சாரி, இங்க வா. இங்கிலீஷ்ல நான் என்ன சொன்னேன்னா, என்ன சின்ன பையன் நினைச்சியா? அவனுக்கு உன் மாதிரி வயசுதான் ஆச்சு, திருப்பி அடிச்சானா உன் மரியாதை என்ன ஆகும்னு கேட்டுச்சு. அப்படி போடுறீ ராசாத்தி, ஊசியை பார்த்து சல்லட சொல்லிச்சான் உங்ககிட்ட ஒரு ஓட்டை இருக்குன்னு. தாங்கிட்ட எத்தனை ஓட்டை இருக்குன்னு தெரியாம அது தாளிக்கலாமா, அதான் வாங்கி கட்டிக்கிட்டான். படிச்ச பொண்ணுகிட்ட அவன் பாச்சா பழிக்குமா? அது மட்டும் இல்ல பாட்டி, அந்த கௌரிக்கு எவ்வளவு தங்கமான மனசு. பாட்டி பாட்டி வா அத்தா, என்ன விஷயம்? மருது வந்துச்சா? இன்னும் வரலையே. உங்க வீட்டுக்கு தானேமா வந்தான்? வந்துச்சு பாட்டி, நான் தேனடை வேணும்னு ஆசையா கேட்டேன், காட்டுக்குள்ள போய் கொண்டு வரேன்னு போனுச்சு, இன்னும் வரலையே பாட்டி. வந்துருவாமா, அது என்ன போன உடனே கிடைக்கிற பொருளா? காட்டுல எங்க தேனடை கட்டி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சல கொண்டு வரணும், இப்படியே கொண்டு வந்துருவான். நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. சரி போயிட்டு வா. தேன இப்படி சாப்பிட கூடாது. எங்க ஆ காட்டு. தேனடை எடுக்கணும்னு நினைச்சா தேனி கொட்டத்தான் செய்யும். நானும் சாக்கிரதையத்தான் எடுத்தேன், அப்பவும் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருச்சுங்க. ஐயோ கடுக்குமே. காட்டுல தெரியறவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தான். நீ சாப்பிடு. போதும். கடுக்குதா? என்னமா கொட்டிருக்கு. அடப்பாவுமே, ரொம்ப கடுக்குதா? கடுக்குது, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. மருது கௌரியா சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காரு. பரவாயில்ல. ஆமா, தேனி கடிச்சு கடுப்பெல்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். இந்த சட்டை எதுக்கு? எனக்காக தேனடை எடுக்க போய்த்தானே உன் சட்டை கிழிஞ்சது. அம்மா, எங்க போய் வாங்குன? செல்லத்தாய் அனுப்பிச்சு கொத்தமங்கல சந்தையில வாங்கிட்டு வர சொன்ன. கௌரிக்கு தான் எவ்வளவு தங்கமான மனசு. என் பேரை அடிக்கடி இப்படிதான் சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே உனக்கு தங்கமான மனசுதான் புள்ள. அட சட்டையை போடுற பையல, அது ஆசையா கொண்டு வந்து கொடுத்துருக்குல, போடு புள்ள. அளவுக்கு சட்டை வாங்கிட்டு வர சொன்னா உங்க பாத்தியார் அளவுக்கு சட்டை வாங்கிட்டு வந்துக்கிட்டுதான் அந்த செல்லத்தாய். என்கிட்ட கூட நான் வேற மாத்தி தரேன். பரவாயில்லம்மா, ஊசு மாதிரியே சட்டையும் பெருசத்தான் இருக்கு. ஏய் போய் தயக்கார பொண்ணு சாமி கிட்ட கொடுத்து இதையே உன் அளவுக்கு தச்சுக்க போகல. சரி பாட்டி, நான் வரேன். ஏங்க, ஊரே திரண்டு திருவிழாவுக்கு போயிருக்கு, நாம ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்? அவங்களுக்கு திருவிழா முக்கியம், நமக்கு நம்ம வேலை தானே முக்கியம். இந்த நேரத்துல நமக்கு என்னங்க வேலை இருக்கு? நல்லா கேட்டீங்க. ஊர் தூங்கிட்டு இருக்கப்போ திருடங்க முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஊர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ திருடங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இப்போ திருடங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம். திருவிழா என்ன திருவிழா, திருடங்களை பிடிச்சிட்டா அதான் தலைவன் நமக்கு திருவிழா. வண்டியை கிளப்புங்க. நான் என்ன சொன்னேன், மரத்தை கடத்துறவங்க இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் தண்ணி மேல தக்கையா வருது. அதாவது இந்த பக்கம் இருந்து மரத்தை அனுப்புறாங்க, அந்த பக்கம் மரத்தை தடுத்து நிறுத்தி லாரியில கடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். தலைவா நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் எங்கிருந்து அனுப்புறாங்கன்னு பாத்துட்டு வரேன். தப்பிச்சு ஓடுங்க. பிடிப்பட்ட உண்மையை சொல்லக்கூடாது. இவனை சுட்டுட்டேன் ஊமையன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தூக்கிட்டு வாங்க. வேலைக்காரனுக்கு சட்டை வாங்கி கொடுத்து வலைய வீசிருக்காடி. அடி போங்கடி, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுற மாதிரி கௌரி செய்யதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தாண்டி தெரியும். நம்ம சக்களத்துக்கு இவ வக்காலத்து வாங்குற கட்டிக்கிட்ட நம்மள ஒருத்தி தாண்டி மருத்துவ கட்டிக்கணும். இவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் அவனைத்தான பாக்குறாள் இந்த குட்டிய. இவளுக்குல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தையா நம்ம முகத்துல முழிக்க வைக்கிறோம், அப்பதான் நம்ம முகராசி புரியும். புரிய வைக்கிறேன் டி. ரேஞ்சர் கிட்ட கும்பிடு. அது இல்லப்பா, சாமி கும்பிடுறான். ரேஞ்சர் கிட்ட நம்மளால ஒருத்த மாட்டிக்கிட்டான்பா. யாருமே நாக்கு மீன் குழம்பு போட்டமே அந்த பயல்கள் ஒருத்தன் தான். குழம்பு திருப்தியா தானே போட்டீங்க? ஆமாப்பா, சுத்தமா நாக்க வெட்டிட்டோம். அவனுக்கு பேச வராது, அவனால நமக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லப்பா. ஆட முட்டாள், பேச முடியாது அது சரிதான்டா. காரணகர்த்தா நாமன்னு சைகளை காட்டிட்டான்னா இப்ப அவன் எங்க இருக்கான்? ரேஞ்சர் அவனை சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காருப்பா. ஆஸ்பத்திரியா? அரிசி பெட்டிக்காரங்கிட்ட சொல்லி அவனை அங்கேயே கோழி அடிச்சிருப்பா. சரிப்பா. என்ன இது, இந்த இடத்துல ஒரே வாசமா இருக்கு. தாழம்பூ மணக்குது தாயி. ஃபேண்டாஸ்டிக் ஸ்மெல். என்ன பண்ணுவேன் கலகு, ஆனா கலகுங்க அப்பா, கொஞ்சம் காத்து வச்ச கலகு. ஏன் மருத்துவ சாத்தா வா, நான் சீக்கிரம் வாங்குறேன். பாருமா கௌரி, என்ன கடை திறந்து பாருமா. ஏன்னா சீக்கிரமா கணக்கால் கிட்ட ஆத்தா இங்கதான் என் மருது. நீ குடிசைக்கு போய் நாகதாளி ஒரு இடத்துல சீக்கிரம் ஓடியா. கொஞ்சம் இருப்பா, நடந்து போயிட்டு வரதுன்னா நேரம் ஆயிடுமே. என்னங்க நம்ம துரை கிட்ட சொல்லி மருது மோட்டார் சைக்கிளை கூட்டு போய் சொல்லுங்க. ஐயோ அவன் அப்பவே வீட்டுக்கு போயிட்டானே. இதோ ஒரு நொடியில வந்து சீக்கிரம் போப்பா. அம்மா தாய் கௌரியை காப்பாத்திட்டு நான் உனக்கு தீ மிதிக்கிறேன். அத்தா உனக்கு என்ன குறை வச்சோம்? வெள்ளிக்கிழமை தவறாம பால் ஊத்தனே என் மாவளை இந்த கிணக்கே ஆளாக்கிட்டே. உனக்கு கோழி அடிச்சு பொங்க வைக்கிறேன். என் மகளை காப்பாத்த அத்தா, என் மகளை காப்பாத்து. ஒன்னும் கவலைப்படாத ஆத்தா, இந்த நாகதாளி வேற சாமானிய பட்டதில்ல. இத கடிவாயில வச்சா விஷத்தை பூராவும் இழுத்து போட்டுதான் கீழே விழும். விஷத்தை இழுக்காம கீழே விழவே விழாது. ஆனா அது வரைக்கும் பொண்ணு கண்ணை சுருகாம பாத்துக்கணும். அதா எப்பா யாராவது தார தப்பிட்ட எடுத்து அடிங்கப்பா. தக என ஜொலிக்கும் நெத்தியே, தட 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 என வந்து காக்கும் கத்தியே, பண்ணாரி மாறியே என் கண்கள் சீரியே, செங்கத்தில் ஏறியே மயிலொன்றிற்கு தாக்க வருவாயடி. தக 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 என ஜொலிக்கும் நெத்தியே, தட 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 என வந்து காக்கும் கத்தியே, பண்ணாரி மாறியே என் கண்கள் சீரியே, செங்கத்தில் ஏறியே மயிலொன்றிற்கு தாக்க வருவாயடி. இல்லை உயிரிது குடிப்பது சரியோ, எனக்கு ஒரு பதில் கிடைக்கிறது வரை இரவிது திடிவது முறையோ. தக தக தட 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 என வந்து காக்கும் கத்தி, பண்ணாரி மாறியே உன் கண்டு சீரியே, எங்கத்தில் ஏறியே மயிலொன்றின் காக்க வருவாயடி. பூவாக மண்ணிலே பூத்தது, புத்தாடை சூடியே வந்தது, அம்மாவும் தரிசனம் கண்டது, ஆனந்தமாயிரம் கொண்டது, செந்தாழம் பூவினை பார்த்தது, சிங்காரமே நீர் நேர்த்தது, விழிகளில் மைதருகிட இவள் உயிர் மறிப்பது சரியோ, இதயங்கள் துளைக்கிறவர்கள் அட விளக்கினை குடிப்பது திரியோ. தக 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 என ஜொலிக்கும் நெத்தியே, தட 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 என வந்து காக்கும் கத்தியே, பண்ணாரி மாறியே உன் கண்டு சீரியே, இங்கத்திலே தடகென ஜொலிக்கும் நெத்தியே, தட தட தடகென வந்து காக்கும் சக்தியே, பண்ணாரி வாரியே தங்கள் சீரியே, சிங்கத்திலே நீ மயிலும் இன்று காக்க வருவாயடி. வேண்டிக்கிச்சு. ஆமா இன்னைக்கு காய்ச்சலா இருக்கு, நாளைக்கு வேலைக்கு வந்துருவான்னு அம்மா கிட்ட சொல்லுமா? சரி பாரு. ஏன் மருது, என்ன பாம்பு கடிச்சா நீ எதுக்காக தேமிதிக்கணும்? உன் உசுருக்கு ஒண்ணு ஆகாம இருக்கணும் தான் பண்ணாரி அம்மனை வேண்டிக்கிட்டேன். சரி, எதிர்பாராம நான் செத்து போயிருந்தா? அப்படியெல்லாம் சொல்லாத, நான் உசுரோட இருந்திருக்கவே மாட்டேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? ஆமா. நேரமாச்சு, நான் வரேன். போகணுமா? இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா அண்ணன் திட்டும். நான் வரேன். ஆமா, அந்த சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரி விஷயம் என்னாச்சு? சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரியில ஊமையினை சேர்த்துருங்க பாட்டி. மரங்கடத்துல பெரிய பிள்ளைங்க இந்த மாதிரி கூலிக்கார பசங்களோட நாக்க அறுத்துறாங்க. அவங்களோட ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறக்கா போலீஸ் காவலை மீறி அந்த ஊமையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அரிசிப்பட்டியில பெரிய மனுஷனா இருக்கிற ஒருத்தன். இதை எதிர்பார்த்து நான் போலீஸில் கொடுத்த தகவல் படி அவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச என்ன பண்ண? அரிசிப்பட்டிக்காரன் தானே, ஓடுற குதிரைக்கு லாட அடிக்க முடியாது. ஒரு பயல நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். ரேஞ்சர் கொஞ்சம் வேகமா தான் வேலை செய்வான். நாம பிடிபடாம இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம தொழிலை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. சரிங்கப்பா. டே காத்தமுத்து ஐயா, சந்திரமரம் கடத்துறதுக்காக நம்ம வச்சிருக்கிற வெளியூர்காரங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய கூலியெல்லாம் கொடுத்து அவங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிடும். சரிங்க ஐயா. தேன் குட்டை கலைச்சிட்டா தேன் எப்படிடா கிடைக்கும்? நல்ல யோசனை ஐயா. அந்த ரேஞ்சர் நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாட்டி. இதுல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. கண்டுபிடிச்சிருவப்பா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உன் மனசோ எழுகுன மனசு, உன் வேலையோ கண்டிப்பான வேலை, அவனுகளோ கொடூரமான பயலுக. உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதாப்பா என் கவலை. உன் கவலையும் சரிதான். அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து மடக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அவன் ஊருக்கே வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கு விரோதமா நடக்கிறான்னு சொல்லி மேலிடத்துக்கு புகார் பண்ணி அவனை வேற காட்டுக்கு மாத்தலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. இந்த ஊரே அவங்கிட்ட பாசமா இருக்க. அந்த ரேஞ்சரோட கதையை முடிச்சிடணும்பா. அட முடிக்காம எங்க போறான்? ஆனா இது அதுக்கு சரியான சமயம் இல்ல. பாப்போம் பாப்போம். சரி அவன் கதையை விடு. விடுற கதையில பாட்டி அது ஒரு விடுகத. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. கொஞ்சம் விவரமா சொல்லியா? தஞ்சாவூருக்கு பக்கம் எங்க குடும்பம் பெரிய பண்ண. நான் தான் மூத்தவன். அம்மா அப்பா இல்ல, 2 தம்பிங்க, கல்யாண வயசுல 3 தங்கச்சிங்க, அன்பான மனைவி, அழகான ஒரு குழந்தை. பாட்டி என் குழந்தை நீ பாத்தீனா அப்படியே அசந்துருவேன். கதவை தொட்டு சத்தம் கேட்டா போதும் எல்லாருக்கும் முன்னாலும் ஓடி வந்து கதவை திறக்கும் பாட்டி. அப்பா வந்துட்டாருன்னு அப்படியே வந்து அப்பிக்கும். அப்போ எனக்கு காட்டுக்குள்ளதான் வேலை. ஒரு நாள் ஜீப் மோதி நான் செத்துட்டு ஆயிடுச்சு. நான் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர்கள்லாம் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டாங்க. சாகருக்கு முன்னாடி என் வக்கீல வரவழைச்சேன். ஏராளமா இருந்த என் சொத்தை எல்லாம் உறவுக்கெல்லாம் உயிரெழுதி வச்சேன். எம்மா பாச கையில வீசினான். ஆனா ஏன் மேல இல்ல, என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் மேலையும் ஒவ்வொரு இலையா உருந்து போச்சு. கடைசியில் ஒரு நாள் வீட்டுக்கு போனப்போ நான் கதவை தட்டினா ஓடி வந்து நிற்குமே என் குழந்தை. அது கதவை திறக்க வரல, என் சம்சாரம் வரல. கதை முடிச்சுட்டு உள்ள போனப்போ ரெண்டு பேருமே சமயக்கட்டில் தீ பிடிச்சு கறி கடத்தாங்க. என்னையாது எல்லை குதிர்ந்து சகஜம். அந்த மரத்துல இருந்த கிளையெல்லாம் ஒண்ணு விட முடிஞ்சு போச்சு. யாரு பேர்ல எல்லாம் உயிர் எழுதி வச்சு அவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போயிட்டாங்க. ஆனா உயிர் எழுதி வச்சிருந்தா ஊருக்கெல்லாம் உறவுறதான் என் தவிப்புக்கு மருந்து பட்டுச்சு. பாட்டி நீ என்ன பாட்டி கலங்கிட்டு? இப்ப எனக்கு என்ன குறைகிற? ஊரெல்லாம் உறவாயிடுச்சு. ஊர் குழந்தைகள்லாம் என் மேல உசுராயிடுச்சு. கொடுக்கறதுல இருக்கிற சுகம் உனக்கு தெரியாது பாட்டி. பணத்தை மட்டுமில்ல, அன்ப, மனச, பாசத்தை எல்லாத்தையும் தான். ஐயா உன்னை புரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த, இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டதை தாங்க முடியாம தவிக்கிறேன் ஐயா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்ன தச்சு விடட்டுமா? ஏண்டி ஞான சூனியம், ராமாயணத்துல எவ்வளவு அருமையான இடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல எண்ணெய் தச்சு விடுறேன். நீங்க தானே சொன்னீங்க சீக்கிரமா எண்ணெய் தச்சுக்கணும்னு. கொஞ்சம் தென் திசை எழுதி காட்ட. அம்மா என்னம்மா? நான் சொன்னத அப்பா கிட்ட சொன்னியம்மா? நீயே சொல்லுமா. நீயே சொல்லுமா. அம்மாவும் பொண்ணும் நீயே சொல்லுமா நீயே சொல்லுமான்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் சொன்னா தானே தெரியும். கௌரி வந்து வந்து ஊட்டிக்கு போக மாட்டாளாம். ஏமா? இன்னும் எத்தனை வருஷம் தான் வேற ஒருத்தர் வீட்டுல இருக்கிறது? அப்போ என் தங்கச்சி வீடு உனக்கு வேற ஒருத்தர் வீடு ஆயி போச்சா? ஆஹா அது இல்லப்பா. அத்தை என்ன எவ்வளவுதான் பிரியமா பாத்துக்கிட்டாலும் அது நம்ம சொந்த வீடு மாதிரி ஆகுமா? சத்தியமா சொல்றேன்ப்பா, உங்களையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சிருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அவ படிச்சு இனி என்ன ஆக போகுது? எப்படியோ இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவ. அது வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்துட்டு போகட்டுமே. இனி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ ஆசைப்படுறான்னா அதுக்கு மேல வார்த்தை இருக்கா? அவ இஷ்டப்படியே விட்டுரு. திருடி. சரி, எண்ணெய் எடுத்துட்டு வா. காட்டுக்கு அடிக்கடி போறியே, மிருகங்களை பாப்பியா? பயமா இருக்காது? பயம்தான். எங்களை மாதிரி பழக்கான உங்களுக்கு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தெரியும். காட்டுக்குள்ள போறப்போ ஒத்த கொம்பான கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். தப்பிக்கவே முடியாதா? தப்பிக்கலாம், ஆனா நேரா மட்டும் ஓடக்கூடாது, வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். அப்படி ஓடனா அது நாம ஓடுற மாதிரியே உடம்ப வளைச்சு வளைச்சு ஓடியாரும், அதுக்குள்ள நாம தப்பிச்சிடலாம். நேரா மட்டும் ஓடணும், ஒரே மிதிதான். அதை விடு, எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்ன மறந்துட்டியே, முதல்ல 1 2 சொல்லி கொடு. 1 1 2 2 3 3 4 4. ஐயோ, போர் இல்ல, 4 4 4. 5 5. 6 6 6 இல்ல, செக்ஸ்னா வேற அர்த்தம். இது 6 6னா என்ன அர்த்தம்? அது அது யக்கா திருடி. மாயமா குடிகளிலே யமா அயர்கினி யமா யமா அடிச்சிருச்சி யமா அயர்கினி யமா யமா அடிச்சிரு யமா யமா அடிச்சிரு யமா யமா கிச்சு 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 மூடிச்சா. யமா யமா குடிகளிலே யமா அயர்கினி யமா யமா அடிச்சிருச்சி யமா அயர்கினி யமா யமா அடிச்சிரு யமா யமா அடிச்சிரு yamma yamma kichu 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 motucha adulle yamma yamma udile yamma anirame yamma yamma chichi yamma பயிர் போட்டு ஆழியாகி மொழுவேன் அணைய கட்டி ஒன்னலாம் மடக்கி போடுவேன் அணைய கட்டி ஒன்னலாம் மடக்கி போடுவேன் ஆத்துக்குள்ளே எம்மா குளிக்கையிலே எம்மா அயிர மேலே எம்மா சிரிக்கு எம்மா எந்திரா சித்திரசனியும் அதுமா கண்ணாடியில தான் முகத்தை பார்க்கணும். எந்திரா ராசா என்னடி அவனை போய் கொஞ்சிக்கிட்டே ஏல பணம் கொடுத்தறியா எந்திரல பாருங்க வருஷ பிறப்பா அதுமா புள்ளைய போய் திட்டிக்கிட்டு ஏலே எந்திரா ராசா கண்ணு முழிச்சிராத ராசா இரு இரு இந்த கண்ணாடி தரேன் இந்த ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. ஏண்டா இப்படி புலம்புற என்னாச்சுப்பா உனக்கு? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல இனிமே என்ன ஆக போகுதோ? என்னடா சொல்ற? ஏன் மூஞ்சில எவன் முழிச்சாலும் அன்னைக்கு அவன் நாயா அடிபடுவான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்களமா? சொன்னா சொல்லிட்டு போறாங்க அதனால என்ன இப்ப? போமா உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் முகத்துல முழிச்சு அவனா உருப்பிட்டு இருக்கானாமா? இன்னைக்கு என் முகத்துல நானே முழிச்சு தொலைச்சிட்டேன் என்ன ஆக போகுதோ? ஆடையை தா கிருஷ்ணா. தரமாட்டேன். எங்க மானம் போய்விடுமே கிருஷ்ணா. போகட்டும். ஐயோ. கோபியர்களே உங்களுக்கு ஆடைகள் வேண்டுமோ? ஆமாம் கண்ணா. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயோ ஏதோ கிளிகிழந்து பண்ற என்னடி அது மெயினா இருக்கும் அடியே படக்கெடுத்தலையே ஏடா தருதல பேல தகாத முறையில் நடந்துகிட்டது உண்மையா? ஆமா இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? வழக்கம் போலதான் சாதாரணமா நம்ம ஊர்ல பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா நாம கொடுத்துக்கிட்டு வர்ற தண்டனையே இவனுக்கும் கொடுத்துருக்கு. அம்மா உயிரோடையே போயிட்டானுங்களே. அடி பாஞ்சா நீங்களே அடி வந்து பாம்பா நிக்கிறீங்க. பாம்பு கொடத்தோட வர்றாளுங்க. தண்ணி தண்ணி எப்பா தண்ணிமா தண்ணி தண்ணி வேணுமாட்டி தண்ணி தண்ணிக்குள்ள கிருஷ்ணலீல ஆடுனல இப்ப எப்படி இருக்கு? அப்போ நீங்க தவிச்சீங்க இப்போ நான் தவிச்சேன். பாவடி தண்ணி வேணுமா கொஞ்சம் குடுக்கட்டா? குடுக்காத போடி நல்லா அனுபவிக்கட்டும் வாங்கடி போலாம். நல்லா வேணும் ஐயா இது வேறயா? தலைவா கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். அப்படி சொல்லு கதை புரிஞ்சு போச்சு. அறிவு கிட்ட பயல திபுரா அவன் என்னடா ஓ யோகிது என்னக்கார பயனி புளிய கொம்ப பிடிக்க ஆசைப்படுறியா? நன்றி கட்ட நாய். இளவட்ட கல்லுக்கார பாத்திருந்தா இப்படித்தான் கேட்டிருப்பாரு இப்படித்தான் அரைஞ்சிருப்பாரு. பாட்டி உங்க ரெண்டு பேரும் இந்த நிலைமையில பார்த்தா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? சிரிக்கி மாவளே, ஒன்னும் தெரியாது என் பேரன என்ன மருந்தடி போட்டு மயக்கினேன். முறைப்ப என் பேர அப்படித்தான் பாப்பா. அவன் ஆம்பளை, நீ எப்படி பாக்கலாம்? என் பேர அப்படித்தான் கூப்பிடுவா, நீ எப்படி வரலாம்? இப்படித்தான் கேட்டிருப்பா, இடிச்சிருப்பா அவன் பாட்டி. இப்ப நான் ரேஞ்சர் உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைமையில பாத்திருக்கேன். என்ன செய்யலாம்? ஏண்டா பெரியவன் கூட பார்க்காம என்னையே அடிச்சிட்டியே. இப்போ நீங்க பெரியவங்களா இல்ல நான் பெரியவனா? இப்ப நான் தான் பெரியவன். கண்டும் காணாத மாதிரி போயிருந்தீங்கன்னா நீங்க பெரியவங்க. அப்படி சொல்றியா? என்ன மருந்து என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு அப்புறம் தைரியம் வந்துச்சு? அது சொல்லிச்சுங்க. அது சொன்னா எதையும் செய்வியோ? அதுக்கா எதையும் செய்வனுங்க. இப்ப ரேஞ்சர் நான் பாத்திருக்கேன். என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வீங்க? சும்மா விட்டுருவீங்க? யோ இந்த வயசுல எப்படில இருக்க முடியும்? வேறப்பா ரைட் தான். ஆமா அதெல்லாம் ரேஞ்சரியா உங்க சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது அவளுடைய கல்யாணத்தையாவது முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஊட்டியில நீலமலை எஸ்டேட்காரரோட பையன் கௌரிய கட்டிக்க விருப்பப்படுறானா, நல்ல பையனா, பெரிய படிப்பான், பேசி முடிச்சிடலாமான்னு கேட்டு எழுதியிருக்காங்க. மீனாட்சி அத்தை மீனாட்சி முடிவு செஞ்சா அந்த மதுரை மீனாட்சியே முடிவு செஞ்ச மாதிரி எல்லாம் நல்லபடியும் நடக்கும். ஏதாவது பேசு. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டோஸ். இதுக்கு சோல். சோல். இதுக்கு லெக். லெக். இதுக்கு இது head. Head. இது eye. Eye. இதுக்கு nose. Nose. இது lips. Lips. இது neck. Neck. Sorry. இதுக்கு மேல சொல்ல மாட்டியா? பழமே நான் பூசும் சந்தனமே பூவே பொன்னே என்ன சொல்லி கூட்டுவேன். மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு. மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு. ஏடி இல்லாமல் என் மனசு வந்தவனே பூவே பொன்னே என்ன சொல்லி கூப்பிடுவேன். களத்து மேட்டுல தோழ காட்டுல வளர்ந்த ஞாபகம் பயிராச்சு. பார்த்த பார்வ பதியம் தோழுது கொஞ்சி பேசும் வஞ்சி உன்ன கொடி தேடுது. பூவே பொன்னே என்ன சொல்லி கூப்பிடுவேன். கரும்பு தோட்டமே திரும்பி பார்க்குமா எறும்பா மாறினா வரலாமா. அம்மா உடம்பு எதுக்கு கூசுது இந்த இன்பம் எந்த நாளும் அறியாதது. நாவல் பழமே நான் பூசும் சந்தனமே பூவே பொன்னே என்ன சொல்லி கூப்பிடுமே. மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு. நான் இருக்க ஏங்குவதோ மனசு லாலா லலா la 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 la. கௌரி, இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன், நீ ஆமா இல்லன்னு பதில் சொல்லணும். கேளுங்கப்பா. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தியாமா? ஆமாப்பா. முந்தா நாள் தோட்டத்துக்கு போயிருந்தியா? ஆமா. ஆத்தங்கரையில நரிக்குறவங்களை பார்க்க போனியா? பதில் சொல்லுமா. ஆமாப்பா. காட்டாத்து பாலத்துக்கிட்ட மருதுவோட பேசிக்கிட்டு இருந்தியாமா? சொல்லுமா. ஆமா. காட்டு கோயில்கிட்ட மருதுவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தியாக்கும்? சொல்லு கௌரி. ஏன் அங்கெல்லாம் போய் பார்க்கணும்? மருது இங்க தானே வேலை பார்க்கறேன். இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு. கௌரி, மருதுவை நீ விரும்புறியாமா? நீ படிச்ச பொண்ணு, அவ நம்ம விட்டு வேலைக்காரன். பரவாயில்லையாமா? பரவாயில்ல. நீ என் செல்ல மகன், உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதையும் செய்வேனாமா? அப்பா. துரை, அப்பா, மருதுவ பாட்டியை கூட்டிக்கிட்டு முறைப்படி பொண்ணு கேட்க வர சொல்லு. மருதுவுக்கு நல்ல முறையில விருந்து வச்சு சோறு போடு. சரி. என்னம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? அப்பானா அப்பா. கௌரி, ஒண்ணு நினைச்சுக்காத, நம்ம வீட்டுல காய்தான் வாங்க வந்தோம், அது கிடக்கட்டும். விஷயம் தெரியுமா? மருதுக்கு எனக்கும் கல்யாணம். விஷயம் தெரியுமா? மருதுக்கு எனக்கும் கல்யாணம். அப்படியா? விஷயம் தெரியுமா? பாட்டி, நம்ம மருதுவ இளவட்ட கல்லுக்கார மவனும் இன்னொருத்தரும் சேர்ந்து மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க பாட்டி. வச்சு அடிக்கிறானுங்களா? யாரு அவனுக்கு? ஏன் பேர் அடிக்கிறது? அவனுக்கு வெட்டி கூற போட்டுறேன். எங்கடி அவனுக்கு? ஏன் என் பேர் அடிக்கிறீங்க? என்ன செஞ்சானு உன் பேரனே கேளு. அவன் பேசுற நிலைமையில இருக்கான். காட்டடி மோட்டடி அடிச்சிருக்கீங்க. இந்த வேலைக்கார நாய் என் தங்கச்சியோட ஊர்காடெல்லாம் சுத்தி இருக்கான். இதை விட வேற என்ன காரணம் வேணும்? அது சரிப்பா, உன் தங்கச்சி என்ன கூட போயிருக்கான், அவள என்ன செஞ்சீங்க? என் பொண்ணுங்கிறதுக்காக அவளையும் விடலையே. நல்ல விளாசிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே வீட்டு வாசப்படியே தாண்ட மாட்டான். நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே. வீட்டுக்குள்ள வளர்க்கிற பூச்செடி வெளியே போகாம தடுத்துடலாம். ஆனா அதோட வாசனை வெளியே போகாம தடுக்க முடியுங்களா? வாசப்படியை தாண்டாம கெவுரிக்கு காவல் போடலாம். ஆனா அவளோட மனசுக்கு காவல் போட முடியுங்களா? அதுங்க ரெண்டு ஆசைப்பட்டுடுச்சு. ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. அடிச்சுட்டா போதுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதா நல்லதுன்னு தோணுது. அதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க. படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? அந்தஸ்து இருக்கா? வீடு வாசம் இருக்கா? சொல்லுங்க. எங்க பரம்பரை இளவட்ட கல்லுக்கார பரம்பரை. எங்க பரம்பரைக்கு மட்டும் இல்ல, குஸ்தி கொழுந்துக்காரன்னா ஏழுப்பட்டி கிராமமும் எந்திரிச்சு கை கட்டி வாய்ப்பத்தி நின்ன காலமும் இருந்துச்சு. இப்போ அந்த வீரம் இருக்கியா, அது பாராது. அவன் வீரன்னு ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வைக்க என்ன செய்யணும்ன்றீங்க? என்னையே ஏத்து பேசுறியா? நீ வீரம் தான். பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவில வருஷா வருஷம் இங்க மண்டகப்படி வருது இல்ல, அதுல வருஷா வருஷம் குஸ்தி போட்டி நடக்கும் இல்ல, அதுல என் பையனை நீ ஜெயிச்சிரு, என் பொண்ணு உனக்கு கொடுத்துடுறேன். என்ன சரிதானே? இது நியாயம். மருது, இந்த பரப்பரிச்சு எதுவும் வேண்டாம். இதுல ஏதாவது சூது இருக்கும்பா. நீ சும்மா இரு பாட்டி. இவரு மகன் என்ன, எந்த கொம்பனை வேணாலும் விடட்டும், ஒரு கை பாத்தர். அப்படி மருது ஜெயிக்கலன்னா நீங்க என்ன சொன்னாலும் மருந்து கட்டுப்படுறான். என்னப்பா அது? வேலைக்கார பயலுக்கு போய் கௌரிய கட்டி கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. வேலைக்காரனு கொடுக்கறதா சொல்லியே வீரனுக்கு கொடுக்கறதா தானே சொன்னேன். குஸ்தி போட்டியில ஜெயிச்சாதானே பா கொடுக்க முடியும். முதல்ல அவன் வீரன் நிரூபிக்கிட்டோம், அப்புறம் பா. ஒருவேளை மருது பையன் ஜெயிச்சிட்டான்னா அவனை ஜெயிக்க விட்டாதானே. அவன் ஜெயிக்கிறது ஜெயிக்காதான் நம்ம கையில தான் இருக்கு. குஸ்தி போடுறதுல ரெண்டு விதம் இருக்குல்ல, அப்போ சண்டை போடுற போதே அவனை கோழி அடிச்சிடும். சரிப்பா, விடரில எக்கு தப்பா அடிச்சாலும் சாவு நிச்சயம், அது தொடு வருமோ. நெத்தி பொட்டுல பயங்கரமா தாக்குனாலும் சாவு நிச்சயம், அது படு வருமோ. படக்கூடாத இடத்துல பலமா தாக்குனாலும் சாவு நிச்சயம், அது தட்டு வருமோ. இதெல்லாம் குஸ்தி பரம்பரைக்கு தெரிஞ்சதுதானே. ஏதோ ஒரு வகையில கோழி அடிச்சிரு. கேட்டியா சேதிய? சண்டைய சாக்கா வச்சு மருதுவ கொன்னு புடுன்னு அப்பா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இத நான் சொன்னேன்னு தெரிஞ்சது என்ன கோழி அடிச்சிடுவாங்க. பாத்து காத்தா நான் வரேன். கேட்டியாடா அவ சொன்னத? என் மனசு கடந்து பதறுதுடா. அவங்க அப்படிப்பட்டவங்கதான். சண்டைய சாக்கா வச்சு உன்னை கொன்னுட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏ ராசா, பாட்டி சொல்றது கேளியா? நீ இனிமே அவங்க வீட்டு வேலைக்கும் போக வேண்டாம், குஸ்திலையும் கலந்துக்கவும் வேண்டாம். அந்த பொண்ணு கௌரிய மறந்துடுப்பா. இந்த வம்பு தும்பல நமக்கு எதுக்குப்பா, நமக்கு எதுக்கு? நீ ஆயிரத்தை சொல்லு, என்னால கௌரிய மறக்க முடியாது. அரிசியால எழுதிருக்கிறத கலைச்சிடலாமா? ஆனா என் மனசுல எழுதிருக்கேனே மறுத்து மறுத்துன்னு அத கலைச்சிட முடியாதுமா? கலைச்சு தாண்டி ஆகணும். பாவம் அந்த மருது பையன், அவன் பாட்டுக்கு ஒழுங்கா வேலை வெட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னைக்கு நீ இந்த ஊருக்கு வந்தியோ அன்னைக்கே நீ அவனுக்கு எவனாயிட்ட. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? கௌரி அம்மா கௌரி அம்மான்னு செல்லம்மா வாய் நிறைய கூப்பிடுவியே, நீயா இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன என்ன, உங்க அப்பாவோட அகங்காரத்துக்கும் உன்னுடைய பிடிவாரத்துக்கு நடுவுல அந்த அப்பாவி பைய மாட்டிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதோன்னு என் மனசு கலந்து துடிக்குது. இது பாருமா, உண்மையாவே நீ அவன் மேல பிரிய வச்சிருக்கியா? அதை நான் சொல்லணுமாம்மா? நீ சொல்ல வேண்டாம். அவன் நல்லபடியா இருக்கணும்னா நீ அவனை மறந்துதான் ஆகணும். என்னால மறக்க முடியலையே, என்ன என்ன செய்ய சொல்ற? என்ன என்ன செய்ய சொல்ற? இங்கிலீஷ்ல ஐ அம் கேம்னா தயாரா இருக்கேன்னு அர்த்தம்னு சொல்லி கொடுத்த. நான் சண்டைக்கும் தயாரா இருக்கேன், உனக்காக சாகரத்துக்கும் தயாரா இருக்கேன். ஐ அம் கேம் சொல்லி கொடுத்த சோகமான நேரத்துல அதுக்காக பத்தவைனா விளக்கத்தை பத்த வைக்கணும், வீட்டையே பத்த வைக்க கூடாது. நான் சொல்றது கேளு. ஐ வுட் லவ் யூ. நீ எங்க போனா டெஃபினட்டா உன்னை கொண்டுடுவாங்க. ப்ளீஸ் listen to me. மருதே, துரை, படுவர்மம் தொடுவர்மம் தட்டுவர்மங்கிற வர்மானிய சூத்திரங்களை கையாளாம சண்டை செய்யணும். அப்படி சண்டை செய்யும் போது அவன் பறையடிச்சு முடிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்தவன் எந்திரிச்சிடணும். அப்படி எந்திரிக்கலன்னா தோத்ததா சொல்லப்படும். புரிஞ்சுதா? தட்டுவர்மத்தை பயன்படுத்துற அது தப்பு. பத்தாரு, இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க. நீங்க எந்த கட்சிங்க? ஏன் ஜெயிக்கிற கட்சியா இருந்தா இன்னும் கொஞ்சம் போட்டு தருவோமுங்க, தோத்து போற கட்சியா இருந்தா இதுவே அதிகமுங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் உழைக்கிறவங்க கட்சி, லஞ்சம் வாங்குறவங்களை உதைக்கிறவங்க கட்சி. பணத்தை எடுத்துக்க. எதுக்கா இதை எடுத்துட்டு போறீங்க? விக்கிறதுக்கு தானே? இல்லைங்க, வீட்டுல அடுப்பெரிக்கிறதுக்கு கொண்டு போறவங்க. போய் சொல்லாத. ஆமாங்க, இத கொண்டு போய் வித்தாதான் எங்க வீட்டுல அடுப்பெரியும். எவ்வளவு விப்பீங்க? ஒரு கட்டு 3 ரூபாய்க்கு விப்போமுங்க. இருந்தாலும் என்னால அதை அனுமதிக்க முடியாது. ஏன்னா அது அரசாங்க சொத்து, இதனோட சொந்த பணம். ஆளுக்கு 10 ரூபா வச்சு வாங்கிங்க. தலைவா, விறகடலை ஜீப்ல ஏத்துங்க. என்ன பாட்டி இது? வில்ல வளைச்சு வீரத்தை காட்டினா சீதை கொடுப்பேன்னு ஜனகர் சொன்ன மாதிரியில் இருக்கார. குஸ்தியா போட்டியா ஜெயிச்சாத்தா பொண்ணை கொடுப்பாங்களா? புராண காலத்தை விட்டு வரவே மாட்டீங்களா? ரேஞ்சர் தம்பி, காட்டுக்குள்ள நாங்க எங்கேயோ ஒதுங்கி போயிருக்கோம். பரம்பரை பரம்பரையா இந்த பழக்க வழக்கத்திலேயே ஊறி கிடக்கும். எங்களை என்ன செய்ய சொல்ற? இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்து கல்யாணத்துக்கு என்னையா சொல்லு இளவட்ட கல்லுக்காரர் கேட்டிருப்பேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காட்டுல ஒரு யானை செத்து போச்சு. அத போட்டோ எடுத்து என்ன ஏதுன்னு விவரத்தை மேலதிகாரி பார்த்து சொல்றதுக்காக ஊட்டிக்கு போயிருந்தேன். அதை விடுங்க, உங்க ராமாயணப்படி பையன் ஜெயிச்சிட்டா. இளவட்ட கல்லுக்காரரை பார்த்து பொண்ணை குடியான்னு கேட்டுற வேண்டியதானே? எவட்ட கலக்குறீங்கம்மா? அவரு ஊர்ல இல்ல. ஊர்ல இல்ல? எந்த ஊருக்கு போயிருக்காரு? எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு ஒரு விவரமும் தெரியாது. போட்டது போட்டபடியே ஐயா புறப்பட்டு போயிட்டாரு. இப்படி சொன்னா எப்படிமா? பந்தயத்துல ஜெயிச்சுட்டு பரிசம் போட வந்திருக்கான், ஊரை விட்டு போயிட்டாரு, ஒத்துக்க முடியுமா? அவரு போன என்ன, நீங்க இருக்கீங்கல்ல? கௌரியும் துரையும் கூட்டிக்கிட்டான் போயிருக்காரு. திட்டம் போட்டு செஞ்சிருக்காரு. பேத்து மாத்து பண்றதெல்லாம் ஐயா ரொம்ப கெட்டிக்காராச்சே. இவெல்லாம் பெரிய மனுஷனா? மனுஷனாவே இல்ல, அப்புறம் எப்பறம் பெரிய மனுஷனா இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா. ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி எல்லாம் அடாதடியா நடந்துக்க கூடாது. எங்க போயிட போறாரு? வந்துதானே ஆகணும். வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். வந்த உடனே சொல்லி அனுப்புங்க. ஆனா இதெல்லாம் முறையில்லைன்னு சொல்லி வைங்க. பூ போல வளர்த்தாலும் பொண்ண பொண்ணாத்தான் வளர்க்கணும். அவளை படிக்க வைக்கணும்னு நீங்க தான் ஒத்த காலில் இருந்தீங்க. இன்னைக்கு அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறா பாத்தீங்களா? நம்ம மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறா. நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. மருதும் போட்டியில ஜெயிச்சிட்டான். போட்டியில ஜெயிச்சிட்டா வீட்டுக்குள்ளார விட்டுருவனா? என்ன மாப்பிள்ள நீங்க? செருப்பு கால்ல இருக்கணும், இல்ல வாசல்ல கிடக்கணும். அது சட்டமா வந்து என் வீட்டு கட்டில உட்கார்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பிடிக்கலன்னா விடுங்க, என்ன வேற என்ன செய்யலாம் அத சொல்லுங்க. ஏமா நீ கடுதாசுல எழுதியிருந்திய யாரோ நீலமலை எஸ்டேட் ஓனர் பையன், அவனையே கௌரிக்கு பேசி முடிச்சிருவோம். அவங்க அவசரப்பட்டப்போ நாங்க போட்ட கடிதாசிக்கு நீங்க பதிலே போடல. இப்ப நீங்க அவசரப்படுறப்போ அவங்க ஊர்லயே இல்ல. எங்க போயிருக்காங்களா? மெட்ராஸ்க்கு வர ஒரு மாசம் ஆகுமா? அதனால என்ன, மெட்ராஸ்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போய் பேசி முடிச்சிருவோம். தபார்மா, நான் தேனாத்தங்கரைக்கு திரும்ப போகணும்னா இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் போவேன். மாப்பிள்ள, நாம மெட்ராஸுக்கு புறப்பட வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனிங்க. மீனாட்சி, கௌரி ஓம் கண் பார்வையில தான் இருக்கணும். அவளை எங்கேயும் வெளியில விட்டுறாங்க. வயல்வனையா, சிறுத்தை புலி அடிச்சு இடத்த போய் பார்த்தோம். ஒரே ரத்தமா கிடந்துச்சு. அந்த புளியையும் காணல, பொண்ணையும் காணல. நாட்டுக்குள்ள தாங்க இழுத்துட்டு போயிருக்கணும். எப்போ ஊருக்குள்ள வந்து ருசி கண்டுதோ மறுபடியும் அந்த சிறுத்தை வராம போகாது. அதனால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கருப்பட்டி ஐயா, நீங்க 4 பேரும் ரேஞ்சர் ஆகிட்ட போய் ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிறுத்தை புலியை பத்தி தகவல் கொடுங்க. சரிங்க சின்ன பேல. ஐயா, தேனாத்தங்கர கிராம ஜனங்களுக்கு இதன் மூலம் சொல்றது என்னன்னா, நம்ம ஊரு வயல பக்கம் சிறுத்தை புலி ஒண்ணு நடமாடுது. இன்னைக்கு பொழுது சாயிர நேரத்துல புல்ல அறுத்துட்டு திரும்பின சின்னாமக செவ்வந்திய அதை அடிச்சு கொண்டுருச்சு. அதனால காடு வயலுக்கு போயிரு வர ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஊர் தலைக்கட்டு பயில்வானையா கேட்டுக்கிறாங்கோ. மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு, மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருக்கு, ஏனி இல்லாம ஏங்குதடி என் மனசு. மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருந்தா, மாடி வீட்டுல மாதுளம் பூ பூத்திருந்தா, ஏனி நான் இருக்க ஏங்குவதோ உன் மனசு. ஏம்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே இருக்க போற? அங்க கிடக்குற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வரேன், சாப்பிடுப்பா. உனக்கு ஒரு கதை தெரியுமா? காட்டுல 2 மானுங்க, ஒண்ணு தாய்மான, இன்னொன்னு அதோட குட்டி. உச்சி வெயில் நேரம், எங்க தேடியும் குடிக்க தண்ணி கிடைக்கல. கடைசியா வறண்டு போன ஒரு ஆத்துக்கு வந்துச்சுங்க. அங்க ஒரு பள்ளத்துல கொஞ்சோண்டு தண்ணி கிடந்துச்சு. தாய்மானு குடிச்சா குட்டிக்கு இருக்காது, குட்டி குடிச்சா தாய்க்கு இருக்காது. நீ குடின்னு தாய்மானு குட்டிக்கிட்ட சொல்லிச்சு, நீ குடின்னு குட்டிமானு தாய்கிட்ட சொல்லிச்சு. தாய்மானு கட்டாயப்படுத்தினதுனால குட்டிமானு தண்ணியை குடிக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணிட்டு நான் குடிச்சிட்டேன், இப்ப நீ குடின்னு சொல்லிச்சு. குட்டிமான் குடிக்கலங்கிறது தாய்மானுக்கு புரிஞ்சு போச்சு. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருந்த பாசத்தினால தாய்மானும் குடிக்கல, குட்டிமானும் குடிக்கல. குடிக்கிற மாதிரி நடிச்சே, ரெண்டும் செத்து போச்சு. அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாப்பா. அப்போ நீயும் சாப்பிடலையா பாட்டி? நீ சாப்பிடாம எனக்கு மட்டும் சோறு எப்படிப்பா இறங்கும்? நீ அவளை நினைச்சு சாப்பிடாம இருக்க, நான் உன்னை நினைச்சு சாப்பிடாம இருக்க. பாட்டி வா பாட்டி, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம். அம்மா அம்மா, ஊட்டியில இருந்து லெட்டர் வந்திருக்கு, அப்பா எழுதியிருக்காரு. என்னப்பா என்ன எழுதிருக்காங்க? அப்பாவும் மாமாவும் மதராஸ் போயிருக்காங்களாம். மதராஸ்கா? அங்க என்ன வேலையா? ஏதோ முக்கியமான வேலையா. நீலமலை எஸ்டேட்காரருக்கு மதராஸ்ல வீடு இருக்கு, அநேகமா அவரை பாக்குறதுக்கு அங்க போயிருக்கலாம். அப்போ கௌரி அவன் அத்தையோட ஊட்டியில இருக்கலாம். இங்க ஊரு ரெண்டு பட்ட கிடக்கு, அங்க அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஷனாவே இல்ல, அப்புறம் எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு காது படவே கேட்டுட்டாங்க. எனக்கு நாக்கு புடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறவனுங்களை பார்த்து இல்லாதவனுங்க பேசும்போது இப்படிதான் பேசுவானுங்க. எங்க நான் இருக்கும் போது பேச சொல்லு, அவனுங்களுக்கு நாக்கு இருக்குதான்னு பாத்துறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? இளவட்ட கல்லுக்காராயிட்டன்னு கடிதாசி வந்துச்சு. அவரு மதராசு போயிருக்காரா. இப்ப கௌரி எங்க? உதக மண்டலத்துலதான் இருக்குதா. எனக்கு என்னவோ கௌரிக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாங்களோன்னு தோணுது. ஆறு லட்டு குடு. எவ்வளோ? ரூபா. Have the sweet, you'll like it. நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. ஆனா நீ பேசுறப்போ ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு. கொஞ்ச நேரத்து பின்னால போ. நீ மருது தானே? ஆமா. கௌரிய பாத்தியாப்பா? கௌரிய பார்க்கத்தான் நான் இங்க வந்தேன். கௌரி காணாம போயிட்டாப்பா. அவளை தேட நாலா பக்கமும் ஆள் அனுப்பிச்சிருக்கு. தேனாத்தன் கரைக்கு கூட ஆளு போயிருக்கு. நாங்க அவளை தேடித்தான் போறோம். மழை வருமே, எல்லை மீறி வெள்ளம் பாயுமே, இது சுகமே புது சுகமே. உருகும் பனியைப் போல இளமையின் கதவுகள் திறந்தது இரவினிலே. ஐயோ, ராக்காவல்காரங்க வராங்களே, இப்ப என்ன செய்யறது? நம்மள புடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வா, எங்காவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடலாம். எங்க போறது? ஊட்டியும் இந்த ஊரையும் விட்டா எனக்கு வேற எந்த ஊரும் தெரியாது. எனக்கும் இந்த கிராமத்தை விட்டா வேற எந்த ஊரும் தெரியாது. வா, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். டேய் இளவட்ட கல்லுக்கார ரோய், டேய் கருப்பட்டை அண்ணே, அவர் வந்துட்டாருன்னு பயில்வாங்கிட்ட போய் சொல்றோம். சரிண்ணே, நாங்க போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறோம். என்னடா தீவட்டியும் கைமா வரீங்க? நீங்க ஊர்ல இல்லாதனால உங்களுக்கு விவரம் தெரியலீங்க. ஒரு சிறுத்தை புலி ஊருக்குள்ளார வந்து ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டுருச்சுங்க. அது எப்போ எந்த நேரத்துல வருமோன்னு ஊரே அரண்டு கிடக்குதுங்க. நீங்க தனியா வரத பார்த்ததும் உங்க உதவிக்கு வந்தான். ஐயா, பெட்டியை கொடுங்க. வடக்கால ரோந்து வர்ற நம்ம பயலுக்கு தான் பதில் குரல் கொடுக்கறானுங்க. ஆவெல்லாம் பலமா தான் போடுறீங்க. ஐயா, பயில்வான் ஐயா. என்னடா, என்ன ஆச்சு? இளவட்ட கல்லுக்கார வந்துட்டாரு. பஸ்ல இருந்து இறங்கினதை பார்த்தோமுங்க, அதை சொல்லதான் ஓடி வந்தேன். அவனை விடக்கூடாதுங்க, ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும். சரி, இப்பவே ராத்திரியோட ராத்திரியா பன்னாரியம்மன் கோவில்ல ஊர் கூடணும்னு தண்டோரா போட சொல். என்ன விஷயம்? யார் புகார் கொடுத்தது? யார் தப்பு செஞ்சதையா? ரொம்ப நாளா மேலே இருந்துட்டீங்க, இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? என்ன கீழே இறங்க சொன்னது நீதானா? நான் தான் சொன்னேன். என்னப்பா காரணம்? குத்தவாளி கீழே தாங்க நிக்கணும், அதானுங்க முறை. என் மேல புகார் கொடுத்தது யாரு? நான் தாங்க, ஊர் சனங்க சார்பா. அப்படிங்களா? ஓஹோ, ஊருக்கு முன்னாடி குத்தம் சாட்டிருக்கீங்க. முறைன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரி, குஸ்தி போட்டியில மருது ஜெயிச்சா உங்க பொண்ணை கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன், ஆனா மருது எங்க ஜெயிச்சான்? ஜெயிச்சா தானே கொடுக்க முடியும். மருதுதான் ஜெயிச்சிச்சு. கௌரி, நீ எப்பமா வந்த? அத்தை கூட்டிட்டு வந்தாளா? இல்ல, நானா தான் வந்தேன். காட்டுக்குள்ளார மழையில தவிச்சுக்கிட்டு இருந்த கௌரியையும் மருதுவையும் நம்ம ராக்காவக்காரங்க கூட்டு வந்தாங்க. சரி, அதுவும் நல்லதான். இப்ப நாம ஒரு முடிவுக்கு வருவோம். சொல்லுங்க, மருது எங்க ஜெயிச்சா? என்னங்க இது, உழு பூசுறீங்க, சோத்திரம் மறைக்கிறீங்க. ஊரே பாத்துச்சு மருது ஓகோன்னு ஜெயிச்சத நீங்க சொன்ன அது நெசமாயிடுமா தம்பி? பயில்வான் ஐயாவே சொன்னாரே, மருதான் ஜெயிச்சானே. பயில்வான் சொன்னாரு, ஆனா டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? சொல்றேன். அம்மா கௌரி, கவாமா ஏமா, துரானங்கூட சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரிக்கு நீ தானே வந்த? ஆமா. அண்ணனை டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பார்த்தோம் இல்ல? ஆமா. படாத இடத்துல அடிபட்டு இருக்குது, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா உங்க அண்ணன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா. நீ அழுதியாமா? ஆமா. சரி, நீ போமா. சண்டை போட்டு ஜெயிச்சா பொண்ணை கொடுக்கறதா பேசணும். மல்லு கட்டுறப்ப மர்மஸ்தானத்தில் அடிச்சாவது ஜெயிக்கலான்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கு? பயில்வான் ஐயா, பதில் சொல்லுங்க. குஸ்தியில போய் கொலை பண்ண முயற்சி பண்ணா அது ஜெயிச்சதாகுமா? என்னங்க தலைக்கட்டுக்கார, நீங்களே நியாயம் சொல்லுங்க. அது முறையில தாங்க. ஆனா நாம் அருதுவ தப்பாவே நினைக்கல. பைத்தியமே பிடிக்குதுடா. கௌரி அடையணுங்கிற வெறியில அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டான். நம்ம பயம் விழுந்துட்டான். மருதுவ நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், ஆனா அவன் ஜெயிச்சாங்கிறத நான் ஒத்துக்க தயாரா இல்லை. அப்ப உங்க மகன் தோத்த உண்மைதானுங்களா? ஆமாமா, துறை தோத்து போனது நெசந்தா, மருது ஜெயிக்கலங்கிறதும் நெசந்தா. ஊருக்கே பைத்தியம் பிடிக்குதுடா. இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீங்க? அவன் கொளிஞ்சுக்காரன் பரம்பரை, முறையா வீரத்தை காட்டட்டும், கவரிய கட்டி கொடுத்துருவான். இப்போ நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன், என்ன தலைக்கட்டு? ஆமாமா, அவன் வீரத்தை எப்படி காட்டணும்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, ரெண்டு பேரையும் மறுபடியும் குஸ்திக்கு விட்டுருவோமா? விட்டுரலாம். ஆனா நம்ம பையன் மருதுவை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சு மருது பொசுக்குன்னு போயிட்டானா, பழைய ஆத்திரம் இருக்கும் இல்ல? என்ன தலைக்கட்டு? இருக்கும். பிடிச்சிருச்சு இந்த ஆளுக்கு. அதனால யாருக்கும் வம்பு இல்லாம ஒண்ணு செய்யலாம். என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல சிறுத்தை ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டுருச்சுல்ல, அந்த சிறுத்தை புரிய மருது அடிச்சு கொண்டுட்டோம். ஒண்ணு கொடுத்துடுறேன். வீரத்தை காட்டவும் நல்ல சமயம், ஊருக்கு நல்லது பாருங்க. முதல்ல சிறுத்தை அடிச்சுட்டு வர சொல்லுங்க. ஒத்துக்க முடியாது. சிறுத்தைக்கு என் பிள்ளைய பலி கொடுக்கத்தான் நீங்க திட்டம் போடுறீங்க. என்னங்க இது விளையாட்டா இருக்கு? ஒரு பொண்ணுக்காக உசுர கொடுக்க முடியுங்களா? நடக்கக்கூடியதா பேசுங்க. அது சரிதான், சிறுத்தை அடிக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா மருதுவோட அப்பன் கொழிஞ்சுக்காரன் ஆணையவே ஏத்துவனாச்சே, வீரங்கிறது என்ன? உயிரோட விளையாடுறதானே. பொண்ணுக்காக உயிரை விடுன்னு நான் சொல்ல, ஆனா இந்த மருது பையன் உயிரை விட பொண்ணுதானே பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்க முடியாதா? ஆனா நடத்தி காட்டுறதானே கொழிஞ்சுக்காரன் பரம்பரை. இந்த பாருங்க, இதுல மருதுவுக்கு தயக்கமோ பயமோ இருந்ததுன்னா இந்த போட்டியே வேணாம், விட்டுருவோம். இந்த மருதுவுக்கு பயமே கிடையாது. கொழிஞ்சிக்காரன் பரம்பரைனா கொழிஞ்சிக்காரன் பரம்பரை தான். நான் போய் சிறுத்தையை அடிச்சுட்டு வரேன். வேண்டாம் மருது, வேண்டாம், வேண்டாப்பா, வேண்டாம். இந்த போட்டியே வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம். கௌரி எனக்கு கிடைக்கலன்னு சாகிறத விட கௌரிக்கா சிறுத்தையோட சண்டை போட்டு சாகிறதே மேல். நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். மருது, நீ ஒத்துக்காத. நீ என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, நீ உயிரோட இருந்தாலே போதும். உங்க சவாலை பையன் ஒத்துக்கிறான். அது வீரம். வீரம் சரி, மறுபடியும் நீங்க பேத்து மாத்து பண்ணிட கூடாது. நான் எப்பவும் மாத்தி பேசுறது கிடையாது, நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிறீங்க. சிறுத்தை அடிச்சுட்டு வந்தா சந்தோஷமா கௌரியை கட்டி கொடுத்துருவேன். இல்ல, ஏன் இஷ்டப்படித்தான் நான் நடந்துக்குவேன். சம்பந்தப்பட்டவங்க ஒத்து போறதுனால சபை இதை ஒத்துக்குது. தங்கச்சி அனுப்பிச்சாடா? கௌரியை தேடி தானே வந்த? ஆமாங்க, வீட்டுக்கு போனேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேங்க. கௌரி வந்துட்டதா தங்கச்சி கிட்ட போய் சொல்லு. அதோட மதராசுல இருந்து மாப்பிளையும் மாப்பிளை வீட்டுக்காரங்களும் ஊட்டிக்கு வந்திருப்பாங்க. அவங்கள கையோட அழைச்சிக்கிட்டு தங்கச்சியும் மாப்பிளையும் உடனே புறப்பட்டு வர சொல்லு. நான் இங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி வைக்கிறேன், நீ புறப்படு. என்னப்பா அது, ஒரு பக்கம் மருதுவுக்கு போட்டி வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் கல்யாணத்துக்கு ஊட்டி மாப்பிளை வர சொல்றீங்க. அது ஒண்ணும் இல்லடா. இந்த மருது பய சிறுத்தை அடிக்கிறானோ இல்லையோ, நீ நம்ம ஆளுங்களை காட்டுக்குள்ளார அனுப்பிச்சு அவனை கோழி அடிச்சுட்டு சொல்லு. சரிப்பா. தோர, ஊருக்கு முன்னாடி நாம அப்படித்தான் பேசணும், ஆனா நாம இப்படித்தான் நடக்கணும். காத்துமுத்து அப்படியே முடிச்சிருவோமுங்க. என்ன பயில்வான ஐயா, ஒரே கூட்டமா வந்துகிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ற சிறுத்தை புலி அடிச்சுட்டு வந்தா தான் பொண்ணை கொடுக்கறதா இளவட்ட கல்லுக்காரு சவால் விட்டுருக்காருங்க. அந்த சவாலை ஏத்துக்கிட்டு மருது சிறுத்தடிக்க போயிருக்கானுங்க. நாங்கெல்லாம் வழி அனுப்பிச்சுட்டு வர்றோம்ங்க. சிறுத்தை புலி அடிக்கிறதா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு சின்ன பையனால் எப்படி சிறுத்தை புலி அடிக்க முடியும்? ஊரே சேர்ந்து அவனை பலி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் சர்வ சாதாரணங்க. போட்டி பந்தயம் வைக்கிறதும், மிருகங்களை நாங்க அடிக்கிறதும், அதுக்கு எங்களை அடிக்கிறதும் சகஜங்க. எத்தனை வாத்தியார் வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சுத்த காட்டு பிராட்டி தனமால இருக்குது. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நான் ஊருக்குள்ள வரதுக்குள்ள இப்படி ஒரு பந்தயமா? புலி அடிக்கிறதா பொண்ணை கொடுக்கறதா? யாரையா உயிரோட விளையாடுறீங்க? உங்களோட பேசி பிரயோஜனமே இல்ல. சரி, ஊருக்குள்ள புலியோட நடமாட்டம் எந்த பக்கம் இருக்குது? பையன் எந்த பக்கம் போனா? அது சில நேரம் தெக்கால வந்து தாக்குது. மருது தெக்கால தாங்க போயிருக்கிறான். முதல்ல மருதுவை காப்பாத்தி ஆகணும், சிறுத்தையை சுட்டாகணும். இவங்க முடிய பத்தியோ ஊர் கட்டுப்பாட்டை பத்தியோ எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நீ வடக்கு பக்கம் போ, நீ கிழக்கு பக்கம் போ, நான் தக்க போறேன். ருசி கண்ட சிறுத்தை ஊரை ஒட்டினா அப்படித்தான் பதுங்கி இருக்கும். கண்ட உடனே சுட்டுடுங்க. ஐயா, மருதுவை கோழி பேசுறா சொல்லு. மருதுவ கோழி அடிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. ஆனா இப்ப வேற ஒரு விவகாரம்ல வந்திருக்கு. என்னடா? மருதுவ காப்பாத்த ரேஞ்சர் துப்பாக்கி தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படியா? ரேஞ்சரையும் கோழி அடிச்சு. சரிங்க. பாட்டி. ஐயா, உன்கிட்டே ராசா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகல. ஐயா, 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 பால். பணம் கூட சொல்லியா? நீ ஏண்டா என்ன எழுப்புன? கல்யாணத்துக்கு பால் கொண்டு வர சொல்லி அம்மாட்ட சொல்லியிருந்தீங்களாமே, அதான் விடியும்னு ஊத்திட்டு வர சொல்லிச்சு. என் தலையில ஊத்து, கொண்டு போய் உள்ள ஊத்திட்டு போடா. நல்ல நாள், அதுவுமா இவன் முகத்துல முடிச்சுட்டேனே. ஏப்பா, அந்த தோரணத்தை நல்லா இழுத்துக்கட்டு, இழுத்துக்கட்டு. ஆ ஆ, கௌரி கௌரி, என்ன மருத சிறுத்தை அடிச்சுட்டு வந்துருச்சு. கள்ளக்காரையா, நம்ம பையன் நீங்க சொன்னபடி சிறுத்தை அடிச்சு கொண்டான்ட்டான். இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றேன் எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. திடீர்னு குண்டை தூக்கி போட்டு நம்மள பேத்து மாத்து பண்ணிடுவாரு. சும்மா இருக்கடா. மருது சிறுத்தை அடிச்சிட்டு வந்தா பொண்ணை கொடுக்கறதா சொன்னீங்க, இப்ப வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது நியாயம் இல்லைங்களே. யார் அப்படி சொன்னது? என்னங்க அது? சவால்ல ஜெயிச்சுட்டு வந்தா மருதுவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு என் சொந்தக்காரன் வரக்கூடாதா? என்ன அது? கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே. ஆனந்தமா முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரியணுமே. என்னங்க தெரியணும்? அவசரப்படாதீங்கப்பா. மருது சிறுத்தை அடிக்க போனா அவனை காப்பாத்துறதுக்கு ரேஞ்சரும் போனதா சொன்னாங்க. அது நெசந்தானே? அப்படி வாங்க, இப்ப சொல்லுங்க, நெசமாவே சிறுத்தை அடிச்சது யாரு? மருதுவா இல்ல ரேஞ்சரா? அது தெரிய வேண்டாம். மருதுதானே சிறுத்தையை கொண்டு வந்திருக்கான், அப்ப அவன் தானே அடிச்சிருக்கணும். அது எப்படியா நம்புறது? ரேஞ்சரை சிறுத்தையை கொண்டுட்டு தூக்கிட்டு போனா மருதுன்னு சொல்லியிருக்கப்படாதா? எங்க ரேஞ்சரியா அப்படி எல்லாம் பேத்து மாத்து பண்ற ஆள் இல்ல. பேத்து மாத்து பண்ற ஆள் இல்லதான், ஆனாலும் மருது மேல ரொம்ப பிரியம் உள்ளவராச்சே. ஐயோ, தலைய பிச்சுக்கு வைக்கிறானே, இவன் சரியா வரமாட்டான்டா. டேய், மரியாதையா பேசுங்கடா. மாத்தி மாத்தி பேசுறவனுக்கு என்னடா மரியாதை? இந்த பாருங்க இளவட்டுகளுக்காரையா, இப்படி எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பைல்வானையா, நீங்க அண்ணாட்ட பேசிட்டு இருக்காதீங்க, பைத்தியம் பிடிக்க வச்சிருவோம். பைல்வானையா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அவனை பாத்துக்கிறோம். முதல்ல இவனுக்கு நல்ல சோறு போடணும். இன்னைக்கு ஏன் முகத்துல தான் முடிச்சிருக்கான். சோறு போட்டா பத்தாது, ஊரே ஏமாத்திட்டு இவனை கோடி அடிக்கணும். முதல்ல இவனை கோடி அடிக்கணும். இவனே அடிக்கடா. பயில்வானையா, அவர் செஞ்சதெல்லாம் தப்புதான். ஊர் ஜனங்க அவரை கொண்டுடுவாங்க போல் இருக்கு. நீங்க தான் காப்பாத்துறீங்க. முன்னாடி போய் அவங்களை கருத்து நிறுத்தாலே வரேன். போன நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயே இன்னும் தோண்டு வண்டி. விளையாடலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ பேசாம இரு தம்பி, இவனை சும்மா விடக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவரை ஒண்ணும் செய்ய வேணாம். நாய் நம்மள கடிச்சிருச்சுங்கிறதுக்காக அதை நாம திருப்பி கடிக்க முடியுமா? அவரை மன்னிச்சு விட்டுருங்க. இல்லன்னா அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். சும்மா இரு மருது, அவனை விடக்கூடாது. இளவட்ட கல்லுக்கார எதுவும் செய்ய வேணான்னு பயில்வான் ஐயாவே சொல்லி இருக்காரு. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. எங்க? அதோ அங்க. ரேஞ்சரியா! ரேஞ்சரியா! மருது, என்ன நடந்துச்சு? யார் இப்படி செஞ்சாங்க? எல்லாரும் பாக்குறா, ரேஞ்சரியாவை யாரோ கொண்டு போட்டுட்டாங்க. பாக்குறா தம்பி, ரேஞ்சரையாவை யாரோ கொண்டு புதைச்சிட்டாங்க. ரேஞ்சரையா ஊருக்கெல்லாம் உதவி செஞ்ச உன்னை யாருப்பா கொண்டு எம்மனை ஏமாத்திட்டேன்னு சொல்லுவியே? இப்ப ஏமா எங்க ஏமாத்திட்டேன் ஐயா? ரேஞ்சர் மாமா பேச மாட்டாரா? பேசுவாருமா, பேசுவார். இனிமே கடவுள்கிட்டதாம்மா பேசுவாரு. அன்புண்டாது ரேஞ்சர் தான் அந்த அன்பு கொண்டவன். யாரா யாராங்க போறது? புடிங்கடா அவனை. இத்தனை பேர் இருக்கிற கூட்டத்துல நீ மட்டும் ஏன்டா நழுவணும்? உனக்கு ஏதோ தெரியும், சொல்றான். எனக்கு எதுவும் மருதுவை காப்பாத்த வேந்தரையா போனாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை கோழி அடிச்சிருன்னு இளவட்ட கல்லுக்காரதாங்க சொன்னாரு. அதனால நான் தாங்க வேந்தரையாவை சுட்டு கொண்டுட்டேன். வேல்வானியா, இவரை இங்க இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் விட்டிருந்தாலும் இந்த பசங்க இவரை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவரை கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு இவங்க எல்லாருமே கட்டுப்படுறாங்க.